ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வின்ஸ் மாம் சேனல். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து வேலை சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து லேடிஸு, ஸோ குழந்தைங்களை வச்சுட்டு நியூ மாம்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது பண்ணணும், நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ உங்கள் எல்லாத்துக்குமான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் ஆரிஃப்ளேம் வந்து எதுக்காக நம்ம ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான இன்கம் நம்ம சூஸ் பண்ணோம், ஸோ ஐ மீன் ரெசிடல் இன்கம் பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிறையா ஜாப் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஆரிஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து நிறையா பேர்த்தோட மைண்ட்லி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆரிஃப்ளேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பல சில பீப்புள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ சேல்ஸ் பண்ணுறது, ஸோ ப்ராடக்ட்ஸ் பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறதுனால ஸோ ப்ராடக்ட்ஸை வாங்கி விற்கணும், சேல் பண்ணணும், ரீசெல்லிங் பண்ணணும், அப்படி தான் பல பேரோட தாட் வந்து இருக்குது. பட் ஆரிஃப்ளேம் வந்து அந்த மாதிரியான பிஸ்னஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆரிஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது, நம்ம அதை எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக நம்ம ஆரிஃப்ளேமில் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கடை வாடகை, அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸு, அதுக்கப்புறம் போர்டு வைக்கணும், லைசன்ஸ் வாங்கணும், ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக்ஸ் கொண்டு வரதுக்கு கார்டு வித்து, ஜுவல்ஸ் வித்து, வீடு வித்து, இந்த மாதிரி காசு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் நம்மளோட ஆரிஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து ஒரு நார்மலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு, ஸோ அப்படி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துகிட்டா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? பட் நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். ஓகேங்களா? எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ இங்கே சிம்பிளாக போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நீங்கள் உங்களோட பண்ணலாம், இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமையும் பண்ணலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஓகே, நம்மளை க்ரூம் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம வெளியே வாங்குறது, அதை ஆரிஃப்ளேம் மூலமாக நம்ம டைவர்ட் பண்ணி வாங்க போகிறோம். இது மட்டும்தான் இங்கே குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஒரு மால்லேயோ இல்லை வந்து ஒரு ஷாப்பிங் மார்க்கெட்லேயோ நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஜஸ்ட்டு நம்ம வேறு கடையில் வாங்குறது ஜஸ்ட்டு நம்ம ஆரிஃப்ளேம் நம்மளோட பிஸ்னஸ்க்காக நம்ம கடையில் நம்ம வாங்க போகிறோம். ஓகே, இது ஒன்று தான் நமக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ நம்மளோட ஹெல்த்து, ஸ்கின்னு எல்லாத்தையும், நம்ம ஹேர் எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு தான் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குங்கிறது இங்கே கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளான ஷெட்யூல். ஓகேங்களா? ஸோ ஃப்ளெக்சிபிளான ஷெட்யூல்னா என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் மணி போட்டுட்டு நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த கடையிலே நாள் பூரா நம்ம இருக்கணும். ஸோ ஃபேமிலி சொல்லப்போனால் ஃபேமிலியோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட போக முடியாது. ஸோ காலையில் 6 மணிக்கு போனோன்னா கடையை திறந்து ஓப்பன் பண்ணி வச்சோம்னா நைட்டு 9 மணி வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, பட் நம்மளுடைய ஆரிஃப்ளேமில் வந்து பார்த்திங்களா ஆன்லைனில் நீங்கள் காரில் போயிட்டு கூட பண்ணலாம், ஈவன் கிச்சனில் தோசை சுட்டுகிட்டே கூட இந்த பிஸ்னஸை பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிக்னிக் போகிறீங்கன்னா கூட பண்ணலாம். ஸோ நைட் வேரில் கூட நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து அழகாக பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக வந்து ஃப்ளெக்சிபிள் டைமிங், நினச்ச நேரத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓகே பண்ணாமல் டைமே கொடுக்காமல் இருந்தாலும் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நார்மலாக ஒரு ஜாபு போய் நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம வேலை செய்கிறத, இது உங்களுடைய பிஸ்னஸ், நீங்கள் உங்களுக்கான பாஸ். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு வேலை வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ நீங்கள் வேல்யூபிளான டைம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க, உங்களோட பிஸ்னஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே நல்ல லெவலுக்கு நீங்கள் வந்து போக முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடல் இன்கம். இதுதான் மெயின், நம்ம ஆரிஃப்ளேம் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ரெசிடல் இன்கம். ஓகே, ஸோ நாம் நினைக்கிறோம் மணி அப்படின்னா எல்லா ஒர்க்குக்கு எல்லா ஜாபுக்கும் நம்ம போனோம்னா எல்லாம் ஒரே மணி தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பட் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக நம்ம ஒரு ரீசெல்லிங், வீட்டில் இருந்துட்டு ஒரு சுடிதார் இந்த மாதிரி சாரீ சேல் பண்ணுறோம், ஜுவல் பண்ணுறோம், இல்லை டேட்டா என்ட்ரி பண்ணுறோம், இல்லை டைப்பிங் பண்ணுறோம், இல்லை டியூஷன் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீனியர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கம்லேயே பார்த்திங்கன்னா லீனியர் இன்கம் அண்ட் ரெசிடல் இன்கம் இருக்குது. இப்போ மோர் ஓவர் பார்த்திங்கன்னா நிறையா பீப்புள் சர்ச் பண்ணுறது வந்து லீனியர் இன்கம் தான் சர்ச் பண்ணுறாங்க, பட் ரெசிடல் இன்கம் பற்றியான அவேர்னஸே வந்து பாதி பேத்துக்கு கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு லீனியர் இன்கம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லீனியர் இன்கம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சால் அதுக்கான காசு நமக்கு கிடைக்கும், நம்ம வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கான இன்கம் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து லீனியர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ரொம்ப இதாக டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்லலாம் கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நமக்கு குழந்தைங்க
குழந்தைங்களுக்கே நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், ஸோ நல்லா படித்து நல்ல ஒரு ஜாபுக்கு போ, நல்ல ஒரு இன்கம் வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பட் ரெசிடல் இன்கம் பற்றி நமக்கே தெரியறதில்ல. ஸோ ரெசிடல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறையா இப்போ டாப் மில்லியனர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு குயிக்காக டாப்பில் போயிருக்காங்கன்னா அது காரணம் ரெசிடல் இன்கம் தான். ஸோ அதை பற்றி நம்ம வந்து யாருக்கும் சொல்லித்தரதில்லை, ஓகேங்களா. பட் லீனியர் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம மணி துரத்திக்கிட்டே போகிற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதம் ஒரு இன்கம் நம்ம வருது அப்படின்னா, அந்த இன்கம் வந்து அந்த மாதம் 1st முடிஞ்சிடும். எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் இருக்கிற கடனுக்காக நம்ம மறுபடியும் அடுத்த மாதம் வேலைக்கு போகணும். இப்படி ஒரு ரொட்டீனாகவே போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து லீனியர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. அதாவது ஒரு சேலரி அப்படின்னு சொல்கிறது, இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் ஜாபாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்கனாலும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் தான். ஸோ அந்த வியாபாரத்தில் வந்து அவங்களோட ட்ரீம்ஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கான ஊதியம் அந்த அதுக்கான இன்கம் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ட்ரீம்ஸ்க்கு அவங்க அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. எந்த வகையிலையும் வந்து அது உங்களுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடையாது, ஓகேவா. ஸோ ஒரு வியாபாரிக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு காசு தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் சேலரிங்கிற பேரில் கொடுக்குறாங்க. லைஃப் லாங் இது தான், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஃப்ரீடமே இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு ஜாப் போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு மேலே ஓனர் பாஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நம்மளுடைய ஃபுல் லைஃப் டைம் நம்மளுடைய லைஃப் டைமும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணணும், ஸோ எப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், எப்போ வரணும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். ஒரு ஃபிக்ஸ்டு செட்டில் ஃபிக்ஸ்டு சேலரி, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா லீனியர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன தான் நம்ம ஒரு 25 நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்தோம்னா, கிட்டத்தட்ட 55 வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம லைஃப் வந்து இப்படியே பணத்தை துரத்திக்கிட்டே போகணும். 55 அப்புறம் வந்து என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கான இன்கம் வராது. ஆனால் நீங்கள் சம்பாரிச்சு கொடுத்த அந்த கம்பெனி ஓனர் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவல் போயிட்டு அவங்களோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நாம 55 அப்புறமா நம்ம வேலைக்கு போகலை அப்படின்னா நம்மளோட இன்கம் வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போ ஈவன் வந்து நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு கூட நமக்கு வந்து கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நமக்கு அதுக்கான இன்கம் வந்து நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா தான் கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற இன்கம் தான் லீனியர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு ரெசிடல் இன்கம் நம்ம சூஸ் பண்ணுறதா பெட்டரான ஒரு ஐடியா, ஓகேங்களா. ஸோ ரெசிடல் இன்கம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரெசிடல் இன்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய லைஃப் டைம் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எப்படி ஒரு விதை நம்ம மண்ணில் ஊணணும் அப்படின்னா, அந்த செடி வளர்ந்து வளர்ந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மரமாக வந்து காய் கனி பழம் எல்லாம் தருது இல்லையா. பட் ஆனால் அந்த மரம் ஆகிற வரைக்கும் அது வந்து ஒரு டைம் எடுத்துக்கோ, குறிப்பிட்ட டைம். அந்த மாதிரி தான் நம்மளோட இன்கம் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நம்ம பரம்பரைக்கே உண்டான ஒரு இன்கமாக நமக்கு மாறும், ஓகே. ஸோ அதுதான் ரெசிடல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, ஸோ அந்த வீடு கட்டி நம்ம ரெண்ட்டுக்கு விடுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம அதை மெயின்டைன் பண்ணால் போதும், நமக்கான இன்கம் வந்து மந்த்லி மந்த்லி வாடகையாக வரும் இல்லையா, அதுதான் ரெசிடல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரெசிடல் இன்கம் தான். ஸோ நம்ம ஆரிஃப்ளேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இப்போ தான் வந்து நீங்கள் ஒரு நியூ பிராண்ட் பார்ட்னர் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஒரு விதை, ஓகே, மண்ணுக்குள்ளே விழுந்த ஒரு சீடு மாதிரி தான். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒரு செடியாக குட்டியாக ஒரு 1 வந்து ஒரு சின்ன செடியாக மாறும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா காற்று புயல் அடிச்சதுன்னா அது வாடி போயிடும். ஸோ அந்த காற்று புயல் மாதிரி தான் நம்மளை சுற்றி நிறையா நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம நம்பிக்கையாக நம்ம வந்தானா மட்டும்தான் ஒரு மாமரமாக ஒரு தென்னை மரமாக நம்ம வளர முடியும். அப்போ தான் நமக்கு வந்து பரம்பரைக்கே சந்ததிகளுக்கு உண்டான ஒரு இன்கம் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம நம்பிக்கை இல்லாமல் முயற்சி இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த செடி மாதிரி வாடி போயிடும், ஓகே. ஸோ நம்மளுடைய இன்கம் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா, ரெசிடல் இன்கம் வந்து நம்மளுடைய ஆரிஃப்ளேமில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செடியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பெருசாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் நம்ம ஆரிஃப்ளேமில் நீங்கள் ஈவன் ஃபஸ்ட்டு ஒரு 3% டைட்டிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட நமக்கு இன்கம் கிடைக்கும், ஓகே. ஸோ ஸ்டார்டிங் வந்து நமக்கு சின்னதாக தான் கிடைக்கும், 250 தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 250 தான் உங்களுக்கு வந்து 200,000 கொண்டு வரது உங்களுடைய ஒர்க், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மேனேஜர் ஆனிங்க அப்படின்னா ஒரு 6,000 எபோ வாங்கலாம். ஒரு சீனியர் மேனேஜர் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஈஸியாக ஒரு 6 ஒரு சீனியர் மேனேஜரே கொண்டு வர முடியும். 40,000 எபோ இன்கம் வந்து உங்களால் வாங்க முடியும், ஓகே. ஸோ ஸ்டார்டிங் கம்மி தான், பட் க்ரோத் ஃபேஸ் போக 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 உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாகிட்டே வரும். நம்ம லைஃப் டைம் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகே. ஸோ அதுக்காக நாம் வந்துட்டு ஜாயின் பண்ண 1 நான் ஹெவியாக ஒர்க் பண்ணாங்க மேம், பட் வந்து எனக்கு எந்த ஒரு இன்கமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்கம் வந்து கிடைக்காது, ஓகே. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா 1 இன்வெஸ்ட் பண்ணுவீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கையும் அங்கே இருக்கணும், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் அங்கே இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்மளால் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ நம்மளை சுற்றி நம்ம 1000 நெகட்டிவிட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த லெவலுக்கு கொண்டு வர முடியாது, ஓகே. ஸோ நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பண்ணாலே போதும், ஓகே. ஸோ ஒரு ஜாப் எடுத்து 30 நம்ம வேலை செஞ்சு கொண்டு வரது பெஸ்ட்டாக இல்லை, அவ்வளோ ஆரிஃப்ளேமில் ஜாயின் பண்ணி ஒரு 5 நல்லா ஒர்க் பண்ணிங்கனாலே அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணாலே மந்த்லி மந்த்லி 3 எபோ இன்கம் வந்து உங்களால் வாங்க முடியும். அப்போ எது பெஸ்ட் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி பண்ணுங்கள், ஓகே. பட் நம்மளுடைய பிஸ்னஸும் நம்ம குழந்த மாதிரி தான்,
ஸோ ரொம்ப கவனமாக அக்கறையாக வளர்த்திட்டு வந்தால் மட்டும்தான் அது பெரிய குழந்தை ஆகிற மாதிரி நம்மளோட பிஸ்னஸும் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ நம்ம எப்படி நம்ம ஒரு வீட்டை மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ ரெசிடல் இன்கமோடு நம்ம ஆரிஃப்ளேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையபிளான பார்ட்னர், கிட்டத்தட்ட 55 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ அந்த மாதிரி நேற்று வந்த இன்றைக்கி வந்த கம்பெனி மாதிரி இல்லாமல் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஒரு கெமிக்கல் பேரபன்ஸ் நான் ஜிஎம்ஓ. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வேர்ல்டு லெவலில் ஸ்ட்ரிக்டஸ்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலே அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்வீடிஷ் நேச்சர் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரோம். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸஸ், ஈவன் 53 ருபீஸ்லேருந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன் காம்பன்சேஷன் பிளான். ஸோ நம்மளோட மாதிரியான காம்பன்சேஷன் பிளான் எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்கார்பியோ ட்ரைனிங்ஸ் அண்டு எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். ஸோ ட்ரைனிங்ஸ் எல்லாமே ஃப்ரீ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஃபுல்லாக நாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா யாரும் வந்து நமக்கு கைட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு போக போக உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்து அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ப்ரூவன் ஒர்க்கிங் சிஸ்டம். ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கார்பியோ தான். ஸோ ஸ்கார்பியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அச்சீவ் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்கார்பியோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குரான் மாதிரி, அது ஒரு ஃபார்முலா மாதிரி, அதை யூஸ் பண்ணி தான் இங்கே நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இந்த ஆரிஃப்ளேம் பிஸ்னஸை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ இவ்வளோ பெனிஃபிட்டும் இருக்கக்கூடிய ஆரிஃப்ளேம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார் வேணாலும் இதை பண்ண முடியும். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 18 கம்ப்ளீட் பண்ண யார் வேணாலும் இதை பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இது பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஜாபாக இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸாக. ஸோ ஆரிஃப்ளேம் பிஸ்னஸாக அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸை நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ரெசிடல் இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ இருக்க டெம்பரரி இன்கம்க்கு நீங்கள் போகிறீங்க வேறு வழியே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்ட் டைமாக ஆரிஃப்ளேம் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஈஸியாக உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ ஆரிஃப்ளேம் பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இன்கம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெசிடல் இன்கம்மை வந்து யோசிச்சு ரெசிடல் இன்கம்க்கான ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நாளைக்கு உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ தேங்க்யூ டியர்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நீங்களும் ஆரிஃப்ளேம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னோட வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்தடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.